அஸ்லாம் அலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டிமா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ப்ரீ ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறோம். போன தடவை ஒரு விளாக் போட்டிருந்தேன், அதை பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அது என்னென்ன வாங்கினேன்னு சொல்லிவிட்டு போன தடவை போட்டிருந்தேன். அதை வச்சு நான் இன்றைக்கி வந்து என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன், நோன்புக்கு எது எது தேவை, அதிகமாக எது தேவையோ அதை நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். எதுவுமே எனக்கு வந்து ஃப்ரீஸ் பண்ண அந்த ஐட்டங்கள் வந்து சுத்தமாக பிடிக்காது. ஸோ எப்பயுமே வந்து கறி அது எல்லாமே வச்சாலுமே ஒரு 2 டேஸ்க்குள்ளவே நான் வந்து காலி பண்ணிடுவேன். அதுக்கு மேலே வந்து நான் ஃப்ரிட்ஜில் எதுவுமே ஃப்ரீஸ் பண்ணி வைக்க மாட்டேன். அதே மாதிரி தான் நோன்புக்கும் வந்து அப்படி அந்த ஐட்டங்கள் எதுவுமே ஃப்ரீஸ் பண்ணாமல் வேறு என்னென்ன ஐட்டங்கள் என்னால் செய்ய முடியுமோ எது தேவைப்படுமோ அதை நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த வீடியோவை ஷூட் பண்ணியிருக்கேன், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு அதிகமாக நோன்புக்கு தேவைப்படுறது வந்து இஞ்சி பொடி பேஸ்ட்டு. அதுக்கு தான் வந்து நான் ஒரு 400 கிராம் இஞ்சி, 400 கிராம் பூடு, ரெண்டுமே எப்போவுமே சம அளவில் தான் எடுப்பேன். சம அளவில் எடுத்துகிட்டு இதே மாதிரி நல்லா வாஷ் பண்ணி கழுவி நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எதுவுமே இதுக்கு சேர்க்க மாட்டேன், வெறும் இஞ்சி போடு மட்டும்தான் சேர்ப்பேன். இதுவுமே எனக்கு வந்து 1 மாதத்துக்கு இந்த தாராளமாக போதும். அதுக்கப்புறம் தேவைப்படுறது வந்து அதிகமாக தேவைப்படுறது நெய். இதை நான் வந்து 1 லிட்டர் வந்து நான் கடையிலே வந்து மொத்தமாக வாங்கிட்டேன். அப்புறமா அந்த நோம்பு நேரத்தில் செய்யக்கூடியது வந்து டீ வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கு வந்து இஞ்சி வந்து ஒரே நம்ம தட்டிகிட்ருக்க முடியாது. அதனால் வந்து எப்போவுமே நான் சாதாரண நேரத்துலையுமே இஞ்சி இப்படி தான் நான் வந்து தட்டி வச்சுருவேன். மிக்சியில் வந்து கொஞ்சமாக இஞ்சி போட்டு நல்லா கழுவி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதே மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு 4-5 ஏலக்காயும் சேர்த்து நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். அதாவது அரைக்க ரொம்ப அரைக்கக்கூடாது, இதே மாதிரி டீக்கு போடுற மாதிரி நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன யூஸ் பண்ணுவோம்னா வடகம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். நான் வத்தல் தான் காய வச்சுருக்கேன். சீனரிக்காய் வத்தலை வந்து நல்லா நறுக்கி அவுச்சி அதை வந்து மோரில் போட்டு ஊற வச்சுருக்கேன். இதை நம்ம வந்து நல்லா வெயில் படுற மாதிரி நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு தான் மொட்டை மாடியில் வந்து காய போட்டுட்ருக்கேன். நோம்பு நேரத்தில் அதிகமாக நம்ம வந்து காய்கறி வந்து அந்தளவுக்கு எடுக்க மாட்டோம், நான்வெஜ்ஜாக தான் எடுப்போம். ஸோ சாம்பார் அப்படி அந்த ஐட்டங்கள் வைக்கும் போச்சுல அதிகமாக எடுக்கிறது இந்த வத்தல், அந்த ஊறுகாய் ஐட்டம் அப்படியே தான் நம்ம வந்து மேக்ஸிமம் எடுக்கிறது. ஸோ அதனால் வந்து இதையுமே நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதிகமாக உள்ளி, பல்லாரி அதெல்லாம் தேவைப்படும், அதையும் கொஞ்சமாக மொத்தமாக வாங்கி வச்சுக்கிட்டேன். பூடு, இஞ்சி, நான் இப்போ கிரைண்ட் பண்ணது எல்லாமே வந்து 1 வீக் மட்டும்தான் யூஸ் பண்ணுற மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு மறுபடியும் நான் அதே மாதிரி பண்ணி வச்சுருவேன். ஏன்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ணுற மாதிரி நான் எதுவும் வைக்க மாட்டேன். அதுக்கப்புறம் போடுறது வந்து கத்திரிக்காய் வத்தல், அதேமே நல்லா இதே மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அவுச்சி நம்ம வந்து காயை போட்டு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே கொஞ்சம் கிராசரி ஐட்டமும் வாங்கி வச்சுருந்தேன். நான் எப்போவுமே வாஷிங் மிஷினுக்கு வந்து ரின் லிக்யூடு தான் யூஸ் பண்ணுவேன். அது நான் மொத்தமாக எப்போ இதே மாதிரி 2 லிட்டர் பேக்காக வாங்கி வச்சு யூஸ் பண்ணிக்கிடுவேன். எனக்கு இதுவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் வந்து தூள் வந்து கண்ணன் தேவன், அதாவது அந்த பேக்கை தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அப்புறம் மல்லி, பொறிக்கடலை, அதுக்கப்புறம் வந்து வடை போடுவோம் நம்ம நோம்பில். ஸோ அதுக்காண்டி நான் வந்து கடலைப்பருப்பு வாங்கி வச்சுருக்கேன். வடை பருப்புன்னு சொல்லுவாங்கள்ல அந்த பருப்பு, அது வந்து கடலைப்பருப்பு வர கொஞ்சம் திண்ணமாக இருக்கும். அதுக்கப்புறம் புளி பேஸ்ட் பண்ணதுக்காண்டி புளி வாங்கியிருக்கேன். வெந்தயம், அப்புறம் மைதா மாவு, இது வந்து சமோசா சீட்ஸ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருக்கேன். இனிமேல் தான் அதை ப்ரிப்பேர் பண்ணணும். அப்புறம் சீரகம், அப்புறம் உளுந்து,
உளுந்த வடை அதெல்லாம் போடுறதுக்காண்டி உளுந்து வாங்கி வச்சுருக்கேன். மொத்தமாக வாங்கி வச்சாச்சு. வத்தலும் நல்லா கத்திரிக்காய் வத்தலுமே நல்லா வந்து அவிச்சு எடுத்தாச்சு. இதையும் ஒரு இதில் காய போட்டுடலாம். அப்புறமா நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணேன்னா, புளி பேஸ்ட்டு வந்து அடிக்கடி நம்ம வந்து புளியை ஊற போட்டு அதை வந்து வைக்கிறதுக்கு இப்படி புளி பேஸ்ட் பண்ணி வச்சுட்டா நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு புளியை வந்து ஒரு 2 விசில் மட்டும் போடுற மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை புளி மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம ஒரு 2-3 விசில் மட்டும் போட்டு எடுத்துடலாம். அந்த விசில் வர தட்டியும் நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்தால வந்து பாதாம் பிசின் வந்து ரெடி பண்ண போகிறோம். இது வந்து நம்ம சில சமயத்தில் வந்து மறந்துடுவோம். ஸோ இதே மாதிரி திரித்து வச்சுக்கிட்டால் நம்மளுக்கு வந்து ஒரு 50 மினிட்ஸ் இல்லைனா 20 மினிட்ஸ்லேயே வந்து பாதாம் பிசின் ரெடி ஆயிரும். ஸோ அதனால் நான் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். பாருங்கள், இதே மாதிரி நல்லா பொடியாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு நோம்பு நேரத்தில் ரொம்பவே யூஸ் ஆகும். இந்த பாதாம் பிசின் இப்படி பொடி பண்ணி வைக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப நேரம் ஊற வேண்டிய அவசியம் இருக்காது. இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து இஃப்தாருக்கு நம்ம வந்து அதிகமாக கடற்பாசி யூஸ் பண்ணுவோம். இது உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ அந்த இதுவுமே வந்து பொடி பண்ணி வச்சுட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. அதனால் நான் இதையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுட்டா சீக்கிரத்தில் கரையும் செஞ்சிடும், நம்மளுக்கு சட்டுன வேலையும் வந்து முடிஞ்சிடும். இதையும் ஒரு ஏர்டைட்டில் போட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நம்மளுக்கு புளியுமே நல்லா ரெடி ஆகிட்டு, அடுத்து புளி பேஸ்ட் வந்து ஒரு 2-3 விசில் மட்டும் போட்டு எடுத்துகிட்டு அந்த சூட்லேயே நம்ம வந்து நல்லா கிளறி விட்டுக்கிடணும். அப்போ தான் அந்த பேஸ்ட் ஃபுல்லாக அந்த தண்ணியில் நல்லா இறங்கிடும். இறங்கினதுக்கப்புறம் இதே மாதிரி வடித்தட்டு எடுத்துக்கோங்க. ஒரு கிண்ணம் எடுத்துக்கிட்டு ஒரு வடித்தட்டு எடுத்து நம்ம அந்த பேஸ்ட்டை ஃபுல்லாக அந்த வடித்தட்டோடி வடித்து எடுக்கப்படும். ஏன்னா அந்த நார் சீட்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து வெளியில் வந்துடும், நம்மளுக்கு அந்த பேஸ்ட் மட்டும் கிடைக்கும். ஸோ அதனால் இதே மாதிரி வடித்து எடுத்துக்கலாம். இதை நம்ம 1 டைம் பண்ணிவிட்டு மறுபடியும் இதில் வந்து பேஸ்ட் கொஞ்சம் இருக்கும். ஸோ அதனால் தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு மறுபடியும் நம்ம வந்து பேஸ்ட் எடுக்க போகிறோம். நான் ஒரு 3 தடவை போட்டு எடுத்தேன், எனக்கு கரெக்டாக வந்துருந்துச்சு. பாருங்க, இப்படி தான் இதே மாதிரி இருந்தால் போதும். அது மாதிரி இந்த சக்கையுமே வந்து நம்ம வந்து தூர போட வேண்டாம். இதை கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஊற வச்சுட்டு பர்னர் அது எல்லாமே போட்டு க்ளீன் பண்ணால், பித்தளை பாத்திரம் அதெல்லாம் க்ளீன் பண்ணால் சூப்பராக க்ளீன் ஆயிரும். அப்புறம் வந்து இந்த புளி பேஸ்ட்டு கூட நம்ம வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காண்டி கொஞ்சமாக மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நம்ம நல்லா இப்போ கொதிக்க வைக்க போகிறோம். அந்த பேஸ்ட் பதத்துக்கு வரணும். ஸோ அதை தட்டி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி எல்லாம் வற்றி அந்த பேஸ்ட் மாதிரி வரும். இப்படி கொதிக்க விட முடிச்சு நம்மளுக்கு வந்து டேஸ்ட் மாறணும்னு கேட்டால் அப்படிலாம் எதுவுமே மாறாது, அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். நம்மளுக்கு சட்டுன வேலை வந்து ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். புளியை கரைச்சி அப்புறம் ஊற்றிட்டு இருக்க வேண்டாம். இப்போ 2 ஸ்பூன் வந்து ஒரு 4 பேருக்கு நீங்கள் வந்து சமைச்சிங்கன்னா கரெக்டாக ஒரு 2 ஸ்பூன் வந்து கரெக்டாக இருக்கும். இல்லை உங்கள் புளியோட தன்மையை பொறுத்து இருக்குது. சில புளி வந்து ரொம்ப புளிப்பு அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் பார்த்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அவங்க எனக்கு சூப்பராகவே ரெடி ஆகிட்டு புளி பேஸ்ட்டு. அதுக்கப்புறம் நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணணுன்னா, லெமனை ஃபுல்லாக வந்து அடிக்கடி சர்பத் எல்லாமே யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக லெமனை வாங்கி அதை கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் நம்ம எல்லாமே வந்து அதை லெமனை ஃபுல்லாக புழிஞ்சு எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா புழிஞ்சு எடுத்தாச்சு. எனக்கு வந்து இது வந்து 2 கிளாஸ் லெமன் வந்துருந்துச்சு. இந்த லெமன் வந்து அதை நான் வந்து சீட்ஸை ஃபுல்லாக தனியாக எடுத்துகிட்டு ஒரு பாட்டிலில் மட்டும் 1 கிளாஸ் ஊற்றி வச்சுட்டேன். இது வந்து லெமன் மட்டும்தான், வேறு எதுவுமே ஆட் பண்ணலை. அப்பப்போ ஒரு 2 ஸ்பூன் மட்டும் போட்டு நம்ம வந்து சட்டுன்னு ஒரு லெமன் ஜூஸ் இல்லைன்னா நன்னாரிக்கி அப்படின்னு எடுத்து டக்குன்னு ஊற்றிக்கலாம். அப்புறம் இன்னும் 1 கிளாஸ் எதுக்கு வச்சுருந்தேன்னா, லெமனேட் பண்ணதுக்காண்டி நான் வச்சுருக்கேன். அந்த லெமனேட் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து என்னென்னா 1 கிளாஸ் லெமன் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 1 கை குத்து வந்து புதினா. இது வீட்டில் உள்ள புதினா தான்.
அதுக்கப்புறம் அந்த லெமனை வந்து தோலை மட்டும் சீவி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி இஞ்சி போட்டு தான் பண்ண போகிறேன். நம்ம எந்த அளவுக்கு வந்து லெமன் எடுத்துருக்கோமோ அதில் 2 கிளாஸ் சீனி சேர்த்துக்கோங்க. அப்புறம் அந்த சீனி முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச இஞ்சி அதுக்கப்புறம் அந்த லெமன் தோடு சீவி வச்சுருந்தோம்ல அது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா புதினா அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கொதி வந்த பிறகு நம்ம என்ன செய்யணும், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். இதில் வந்து கொஞ்சமாக லெமன் லேசால் மட்டும் லெமன் சேர்த்துட்டு ஆற விட்டுக்கலாம். ஆற விட்டுட்டு தான் நம்ம லெமனை சேர்க்க போகிறோம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச லெமனை ஃபுல்லாக சேர்த்துடலாம். எனக்கு இந்த பதம் கரெக்டாகவே இருந்துச்சு. இனிமேல் நம்ம இதை வந்து வடிகட்டி எடுக்க போகிறோம். வடிகட்டி ஒரு பாட்டிலில் வந்து வச்சிட்டோம்னா இதில் ஒன்றுமே பண்ண வேண்டாம். டைரெக்டாக நீங்கள் வந்து இது வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டு 1 கிளாஸ் ஆற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். எனக்கு கரெக்டாக இருந்தது, சூப்பராகவே இருந்துச்சு. வீட்டில் பண்ணதுனால நம்ம வந்து அப்பப்போ இஞ்சி தேடணும் புதினா தேடணும் அவசியம் இருக்காது. அதுக்கடுத்து நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணினேன்னு சொல்லினேன்னா மாசி. மாசி இதே மாதிரி வாங்கி நம்ம வந்து அப்பப்போ வந்து தட்டிகிட்டு இருக்க வேண்டாம். இப்படி மொத்தமாக தட்டிட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது கூட 2 வத்தல் கொஞ்சமாக கல் உப்பு இவ்வளோத்தையும் போட்டுட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதையும் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சாச்சுன்னா அப்பப்போ மாசி தேவைன்னா நம்ம வந்து அதை எடுத்து போட்டு நம்ம வந்து டக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். என்னோடய நோன்புக்கு நான் வந்து இப்படி தான் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்கன்னு என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குட்டிமா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.